அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்க இந்த இடத்துக்கு போனதுக்கான காரணம் என்னென்னா இவங்க செலக்ட் பண்ண ரோல்ஸ் அதாவது அவங்க அவங்க ஏஜுக்கும் அவங்க பண்ணுற ரோல்ஸுக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது அந்த ரோலில் இருக்கக்கூடிய டெப்னஸ் அந்த ரோலில் இருக்கக்கூடிய அந்த லைஃபை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தன்னோட ரோல்ஸ் எல்லாம் பிக் பண்ணாங்க ஒரு நல்ல ஒரு மாசிவ் ஹிட்ஸாக கம்ப்ளீட்டாக கொடுத்தாங்க இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ அப்படியாப்பட்ட ஐஸ்வர்யா ராஜேஷ் பண்ண போகிற அடுத்த படம் தான் பூமிகா இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னா இந்த படமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சட்டையில் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த படத்தோட மோஷன் போஸ்ட் ஆனது ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான சட்டையரில் இருக்குன்னே சொல்லணும் ஏன்னா வந்து பார்க்க எப்படி தெரியும்னா ஒரு த்ரில்லர் பேஸ்ட் ஒரு காட்டில் நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சென்ஸை தான் நமக்கு கொடுக்கும் பட் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் கார்த்திக் சுப்ராஜ் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு படம் தான் இது ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த படத்தை ஒரு த்ரில்லர் ஆகவோ இல்லைன்னா வேற ஹாரர் மூவி ஆகவோ எந்த கேட்டகரிக்குள்ளேயும் உங்களால் வந்து அடக்கவே முடியாது ஏன்னா இது வந்து இந்த படம் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தரப்பில் அவர் தெரிவிச்சு வச்சிருந்தாரு அதோட இப்ப இந்த படத்துல இருக்கக்கூடிய ஹாட் அப்டேட்ஸ் என்னன்னா சோ இந்த படத்தை இட்டாலியன் சினிமோட்டோகிராஃபரான ரொபோட்டோ ஜசாரா அப்படிங்கிற ஒரு மூலியமா சினிமோட்டோகிராஃபி செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாயிருக்கு சோ வந்து இட்டாலியன்ல இருந்து ஒரு சினிமோட்டோகிராஃபரை கொண்டு வர அளவுக்கு படத்துல என்ன இருக்கு டெப்தா அப்படிங்கறத படம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும் அதோட கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது போது வந்து கதையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்க போய் தான் அவர் கண்டிப்பா அந்த ப்ரொடக்ஷனை கையில எடுத்துக்கிறாரு சோ ஐஸ்வர்யா ராஜேஷோட அப்பியரன்ஸ்ல நம்ம கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன்ல இத்தாலியன் சினிமாட்டோகிராஃபரோட ரெடி ரெடியாகிற இந்த படம் என்ன மாதிரி அமைய போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்